திருக்கடிக்குளம்ங்கிற தலத்து இறைவியின் பெயர் அருள்மிகு சௌந்தர நாயகி, சுவாமியோட பேரு அருள்மிகு கற்பகநாதர். இங்க அம்மா பேரு, அதே பேரு அங்க அப்பா. அருள்மிகு சௌந்தர நாயகி உடனாய அருள்மிகு கற்பகநாதர். இந்த பேரை சொன்னீங்க அப்படின்னா இந்த வீண் பழி இருக்குல்ல, செய்யாத குற்றம் நம் மீது வருகிறது அல்லவா, அந்த வீண் பழி நீங்கிவிடும். அருள்மிகு சௌந்தர நாயகி முதனாய அருள்மிகு கற்பகநாதர் அப்படின்னு சொன்னா வீண் பழி நீங்கிடும். ஏன்னா நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், நம் மீது அபாண்டமாக சில நேரங்களிலே குறை சொல்லுவார்கள், அந்த தவறுகளில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சுவாமியினுடைய பெயரை சொன்னால் விடுதலை கிடைக்கும். சனிக்கிழமை பிரதோஷம்னு சொன்னால் நிரம்ப செல்வ வளம் கிடைக்கும்னு சொன்னேன். இந்த கற்பகநாதரை வணங்கித்தான் விநாயகர் பெருமானே மாங்கனியை பெற்றிருக்கிறார். அதனால சுவாமிக்கு அந்த கற்பகநாதர்னு பெயர். விநாயகர் பெருமான் தாய் தந்தையரை வணங்கி மாம்பழத்தை பெற்ற இடம் திருக்கைலாயம். ஆனால் அந்த சுவாமி அந்த எந்த மூர்த்தத்தில் கொடுத்தார் அப்படின்னா கற்பகநாதர் என்ற உரிமையிலே கொடுத்திருக்கிறார். அவருக்கு கற்பகநாதர் என்று பெயர். அப்புறம் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணா இந்த சுவாமியை சிந்திச்சா புகழ் அதிகமாக கிடைக்கும். செல்வ வளம் கூடும், அடுத்தடுத்து வரக்கூடிய ஆபத்துகள் நீங்கும். இதெல்லாம் ஒரு சிறப்பு இல்லைங்க. உயர்நிர்வாளர் திருவாசக சென்னாவலர் கடிதகை நண்பர் சர்க்குருநாதன் அவர்கள் வந்து ஒரு தகவலை சொன்னார். இன்னைக்கு நான் இந்த பதிகத்தினுடைய இரண்டாவது பாட்டு வெண்கலார் தோழும் அதுதான் சுவாமி முன்னால பாடினேன் அப்படின்னு. நாங்கள் இந்த வாட்டி திருக்கடிக்குளம் தலத்தை படிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத சர்க்குருநாதன் ஐயாவோட டிஸ்கஸ் பண்ணலை, இன்னும் பேனரும் போடலை. ஸோ எந்த வகையாகவும் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்துல திருக்கடிக்குளத்தினுடைய இரண்டாவது பாடலை, அந்த பதிகத்தோட இரண்டாவது பாடலை பாடியிருக்காருன்னா என்ன பொருள் அப்படின்னா, சூக்ஷ்மமாக இந்த பாடலை நான் படிக்கிறத இறைவன் அவரிடத்திலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறானோ அப்படின்னு தோணும். நல்ல விஷயங்கள், நீங்கள் நல்ல விஷயங்களை நினைக்க நினைக்க அது நல்லது நிறைய அந்த வைப்ரேஷன் ஏறிக்கிட்டே போகும். கெட்டது நினைச்சா கெட்டதும் வைப்ரேட் ஆகும். சில பேர் வந்துட்டு போன உடனே ஏண்டா வந்தான்னு இருக்கும். சில பேர் வந்துட்டு போன உடனே ஆகா கிளம்பிட்டாரே அப்படின்னு இருக்கும். அது வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷனை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த அலையில் நல்ல சிந்தனையை நல்லதை விளையுங்கள். நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் நல்லதா நிறைஞ்சிருக்கணும், நல்ல சிந்தனை நிறைந்திருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லோரும் நலமாக இருக்கும். என்ன பிரார்த்தனையோடு வந்திருக்கிறோமோ அது அந்த பிரார்த்தனை அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே நிறைவேறட்டும். ஏன்னா சித்திரை மாதம் தொடங்கி முதல் பிரதோஷம் வருது, சனி பிரதோஷமாக வருது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு இறைவன் திருவருள் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு இந்த சொற்பொழிவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒளி ஒளி அமைப்பாளர்கள், திருக்கோயில் நண்பர்கள், ஆலயத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், கேளரி நண்பர் ஜி கே மீடியா திருவாளர் ஜி கே கண்ணன்,
இன்னும் நிரம்ப பேர் என்னன்னா சொல்ல முடியாது. அவங்க அவங்களோட கருத்தை திருவாங்க செல்வம் அவர்கள் எடுத்து இதை வீடியோஸில் போடும்போது அவங்க தகவலை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சார் நீங்க இதை இன்னும் நிறைய ப்ரமோட் பண்ணணும், இன்னும் நிறைய பேருக்கு இந்த நல்ல தகவல் போகணும் அப்படின்னு அதை அப்படியே யூடியூப்ல அதை கொண்டு வந்த பெருமை திருவாளர் செல்வம் அவர்களுக்கு சேரும். இவர்கள் அத்துணை பேருக்கும் கேட்டு ஒவ்வொரு வாரமும் கேட்டு இன்னும் இந்த தகவலை விட்டிருக்கிறீர்கள், இந்த தகவலை விட்டிருக்கிறீர்கள், இதை சொன்னால் நன்றாக இருக்கும், இதை சொன்னால் நன்றாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அடியார் மக்களாகிய உங்களுக்கும் மனமொழி மெய்களால் நெஞ்சார்ந்த நந்திகளந்த வணக்கங்களை சொல்லி சனிக்கிழமை அன்னைக்கு வணங்குவதற்கு வருகை தந்திருக்கிறீங்க இல்லையா. இந்த சொற்பொழிப்பை கேட்டதற்காக உங்களுக்கெல்லாம் பல கோடி ஜென்மத்தில் நீங்கள் செய்த தபத்தின் பயனாக வந்திருக்கீங்க, இல்லைன்னா வர முடியாது. ரெண்டாவது கோயிலாகவே இருந்தாலும் வந்து சப்னாம்பால் போட்டு உட்கார்றதுக்கு ரொம்ப முடியாது, சேர் இருந்தால் உட்காரலாம் இல்லைன்னா கிளம்பிடலாம்னு தோணும், சேர் இருந்தால் உட்காரலாம் இல்லைன்னா கிளம்பிடலாம்னு தோணும். அப்படி உட்கார்ந்துருக்கீங்கனாலே பூர்வ ஜென்மாந்திரத்தினுடைய புண்ணியம் அப்படியே உருண்டு கரண்டு வந்துடுச்சு. ஸோ இந்த வினாடி பாவம் போயிடும், வீண் பழி போயிடும், புகழ் வந்து சேரும். இது அற்புதமான தலம், அருள்மிகு சௌந்தர நாயகியுடனாய அருள்மிகு கற்பகநாதன். இந்த சுவாமி பேரை சொன்னாலே வீண் பழி போயிடும், புகழ் வந்துடும். எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஆசை, நம்மளை எல்லாரும் புகழணும்னு ஆசை, வெரி குட் நல்லா பண்றீங்களே அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனா அவங்க யாரையும் புகழ மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நான் மனசில் பண்ணுறதை டக்குன்னு சொல்லிடுவேன் தெரியுமா, அதனால தான் எனக்கு கெட்ட பேரே பாருங்க. அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா இந்த உலகத்தில் ஈ எறும்பு உள்ளிட்ட 8000 கோடி ஜீவன்களும் இறைவனால் படைக்கப்பட்டவையே தவிர நாம் ஏதாவது உருவாக்கிறோமா, கிடையாது. பாம்பை பார்த்தோம், புராணம் பார்த்தோம், பயமாக இருக்குது, பள்ளியை பார்த்தோம், பயமாக இருக்குது, கருப்பாம்பூச்சியை பார்த்தோம், எல்லாம் சுவாமியினுடைய கிரியேஷன் தானே, அது இறைவனுடைய படைப்புல தானே இருக்கு. அதை பார்த்து அது எனக்கு பிடிக்கல அது எனக்கு பிடிக்கலன்னு உன்ன சொல்றதுக்கு நீங்க யாரு, நீங்க புதுசா உருவாக்க முடியுமா, முடியாது. அப்போ இவன் கெட்டவன் இவன் நல்லவன் யாரையும் பைஃபர்கேட் பண்ணாதீங்க. இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அதுக்கு யார் தகுதி, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஓ நான் ஒருத்தர சொல்றேன் இவர் நல்லவர் இவர் கெட்டவர், எனக்கு என்ன தகுதி இருக்கு, என் முதுகுல என்ன அழுக்கிறதுன்னு எனக்குல தெரியும், தெரிய மாட்டேங்குது. அடுத்தவர்களை குறை சொல்வதோ அடுத்தவர்களை ஏதாவது தூஷிப்பதோ தவறு. அதை செஞ்சிட்டோம்னு சொன்னா சனீஸ்வரனால நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் சனீஸ்வரன் விளையாடுறது. சார் வக்கரத்துல இருக்காமே சார், சனி வக்கரத்துல இருந்தா ரொம்ப பயமா இருக்கு சார், அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. நீங்க அடுத்தவர்களை பற்றி எதுவும் பேசாமல், அவர்கள் இல்லாத போது பேசாமலும், அடுத்தவர்களை விமர்சிக்காமலும் இருந்துட்டீங்கன்னு சொன்னா சனி உங்ககிட்ட கையை கட்டிக்கிட்டு சார் அவரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு போயிடுது. அடுத்தவர்களை விமர்சனம் பண்ணா அவங்களைத்தான் சனி வந்து ஒரு கை பார்ப்பது. ரெண்டாவது தவறான வழியில பணம் பொருள் சேர்த்துக்கிறவர்களை ஒரு கை பார்ப்பது. சார் இந்த ராசிக்கு ரொம்ப கஷ்டமாமே, இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப கஷ்டமாமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சனி ஒரு நீதிமான், அவரை கண்டு நீங்க பயப்படவே தேவையில்லை. தவறான வழிகளில் பணம் ஈட்டியிருக்கிறவர்கள் பயப்படும், நேர் வழியில் பணம் ஈட்டியிருக்கிறவர்கள் அடுத்தவர்களை எந்த விதமான விமர்சனம் செய்யாதவர்கள் சனிக்கு பயப்படவே தேவையில்லை. சார் அது டிசம்பரில் பெயர்ந்துருக்கட்டும், ராகு கேது பெயர்ந்து இருக்கட்டும், குரு பெயர்ந்து இருக்கட்டும், ஆனால் இது எல்லாத்தையும் சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வந்து வழிபாடு செஞ்சிட்டோம்னு சொன்னால் எந்த கோளும் ஏதும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. இந்த வக்கரத்தில் இருக்கிறதுனால அன்னைக்கு இடத்துல ஒரு நண்பர் கேட்டார், ரெண்டு விஷயத்தினால இந்த கதையை சொல்லிடுறேன். சில முன் கதைகளை தெரிந்து கொண்டோம்னு சொன்னா நம்முடைய முன் வினை அழிந்து போகுமா, சில முன் கதைகளை தெரிந்து கொண்டால் நம்முடைய முன் வினை அழிந்து போகும். நாமுகன் நாமுகின்னு ஒரு கணவன் மனைவி, நாமுகன் நாமுகின்னு ஒரு கணவன் மனைவி. சார் எனக்கு இந்த பேர் கரெக்டாக ஞாபகத்தில் வரல சார் அப்படின்னா நாமுகன் நாமுகி அப்படிங்கிற பெயர் ஞாபகம் வச்சுங்க. இதே சில புத்தகங்களில் ஆகுகன் ஆகுகி அப்படின்னு போடுறாங்க, ஆகுகன் ஆகுகி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு பாடபேதமாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இவங்க வந்து யாருடைய முற்பிறவி கதை இது அப்படின்னு பார்த்தா
நடச்சரித்திரத்தினுடைய முற்பிறவி கதை, முற்பிறவி கதை ஆகுகன் ஆகுகி. இந்த நடச்சரித்திரத்தினுடைய முற்பிறவி கதையை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன அப்படின்னா, பொதுவா சனி பிரதோஷத்துல சனி வக்கரமாக இயங்குகின்ற காலத்தில் நீங்க இந்த நடச்சரித்திரத்தினுடைய முந்தினை கதையை, முற்பிறவி கதையை கேட்டு தெரிந்து கொண்டால் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆகுகன் ஆகுகி நலன் ஆகுகன்கிறவன் இப்ப நலன், ஆகுகிங்கிறவ தமயந்தி, இவங்களுடைய முற்பிறவியில இந்த கதை நடக்குது. ஒரு மரம் பொந்துல இருவரும் இருக்கிறார்கள், வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சிவன் அடியார் வந்து, மழை பொழியுது எனக்கும் கொஞ்சம் தங்கிக்கிறதுக்கு இடம் கொடு அப்படின்னு அந்த ஆகுகன்ட்ட கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே எந்த விதமான கல்விஷமான சிந்தனையும் இல்லாமல் ஆகுகன் உடனே வெளியில வந்துடுறான். இப்போ ஆகுகி மட்டும் அந்த மரப்பொந்துல தனியா இருக்கான். சிவனடியார், ஐயா நீங்க போய் தங்கிக்கிடுங்க, நான் மழையில என்ன ஒண்ணும் பண்ணாது, மழை நான் மழையில நனைகிறேன். தன்னுடைய மனைவி சிவனடியார் தனித்திருக்கிறாங்க. வெளியில வந்த ஆகுகனை சிவனடியார் இறந்தாச்சு, ஆகுபி இறந்தாச்சு, சிவனடியார் இறந்தாச்சு.
அடுத்த பிறவியில நலனாக ஆகுபன் பிறக்கிறான், தமயந்தியாக ஆகுபி பிறக்கிறாள். சிவனடியார் என்னவாகுதுன்னா, அன்னப்பறவையாக இருந்து இருவரும் பிரிந்தார்கள், அதனால இப்போ அவங்க சேர்த்து வச்சார். ஒழுக்கம் உடையவர்களை சனீஸ்வரனால எதுவும் பண்ண முடியாது. நலன் ஒழுக்கமாக இருந்தான், அவனால அதனால சனியால எதுவும் பண்ண முடியல. தேவாதி தேவர்கள் எல்லாம் கலியை தூண்டி விட்டு அவனை ஏதாவது ஒரு கெடுதல் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள், ஆனால் முயற்சி பலிக்கல. ஆனா ஒரு நாள் கால் கழுவும் போது பின்னங்கால தண்ணியும் சரியா படல, காலையே சரியா கழுவாதவன் எப்படி அரசாட்சியை சரியா கவனிப்பான்னு சொல்லி சனீஸ்வரர் அது வழியா வந்துட்டாரு அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. இந்த கதையில சொல்றாங்க. அதனால அந்த மனைவியை பிரிந்தான், மகனை பிரிந்தான், மகனை விற்பதற்கே துணிந்தான். அப்புறம் ரெண்டு பேரும் அந்த கலியனுடைய தோஷம் முடிந்த உடனே சேர்ந்தார்கள் அப்படின்னு கதை. இந்த நல சரித்திரத்தை கேட்டாலே சனி வக்ர காலத்திலையும் சனி பெயர்ச்சி காலங்களிலும் இந்த கதையை கேட்டால் சனி பெயர்ச்சினாலோ வக்கரத்தினாலோ எந்த விதமான துன்பமும் ஏற்படாது. ஏதாவது துன்பத்தை பண்ணுவானோ சனி ஏதாவது செஞ்சுவாரோ பயப்பட தேவையில்லை. சனி எந்த விதமான துன்பத்தையும் செய்ய முடியாது, விலகி போயிடும். இந்த ஆபுகன் ஆபுகி கதையை எதற்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டா, கற்பகநாதராக இருக்கக்கூடிய திருக்கடிக்குளத்து நாதன் நாம போய் எதையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய ஊழ்வினை பயந்த நாம எதை செஞ்சோமோ அது இப்ப நம்ம இடத்துல தேடி வரும், அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படிலாம் அனுபவிக்க முடியாது சார், நான் அதான் விட்டுருவேன், வினை பயன்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் என்னுடைய முயற்சி தான். வினை பயன் அளவுக்கு தான் உங்க முயற்சியே கைகூடும், வினை பயன் அளவுக்கு தான் உங்க முயற்சியே கைகூடும். அப்புறம் எதுக்கு சார் கோயிலுக்கு வரணும்? போன பிறவிகள் எல்லாம் செய்த தப்பு இந்த பிறவியில நாம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம். இவ்வளவு வறுமையான அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் இல்லையா, இப்படி ரௌத்ரமா கோபப்படுற வீட்டுக்காருக்கு மனைவி அமைஞ்சோம், இல்லைனா ரௌத்ரமா கோபப்படுற வீட்டுக்கார அம்மாவுக்கு பிடிச்சனாகணும். சொன்ன பேச்சையே கேட்காத பிள்ளைகள் தான் நமக்கு பிறந்துச்சு இல்லையா. அப்படியே சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த பிள்ளைகள்லாம் ஒழுங்கா இருந்தா கூட அதுங்களுக்கு கட்டிக்கிட்டு வந்த உடனே அதுங்க சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்குது. நாம ஒன்று சொன்னா அவங்க ஒன்று செய்யறாங்க, இதெல்லாம் ஏதோ இல்லை. அவங்கள நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. நம்முடைய முன்பினையில நாம செஞ்ச செயலினுடைய மொத்த உருவம். சார் எனக்கு மர்மகூர்த்தி வந்திருக்கா சார், ஒன்றும் சரியா கேட்க மாட்டேங்கிறா, அவங்கள எதுவும் குறை சொல்லக்கூடாது. வந்த பெண்ணு நல்லா இருக்கணும், அது யாரு ஏன் அந்த அம்மா கேட்க மாட்டேன்றாங்க. நாம் வினையில் செய்த வினை பயன் அந்த அம்மா கேட்க விடாம பண்ணுது. அப்போ அவங்க நல்லவங்க தான், முன்வினை பயன் வந்து உட்காருது. இந்த முன்வினை பயனை மாற்றக்கூடிய நன்மையை மட்டுமே தரக்கூடிய ஒரு தலம் திருக்கடிக்குளம். அருள்மிகு சௌந்தரநாயகியுடனாய அருள்மிகு கற்பகநாதர். முன்வினை பயன் என்ன தப்பு இருந்தாலும் அனுபவிச்சிருக்கோம், ஆனா இனிமே அந்த முன்வினை பயன் தொடராம காக்கக்கூடிய ஒரு, நான் ரொம்ப நாளைக்கு முன்னால சொன்னேன், ஒரு ஆட்டோவுக்கு பின்னால எழுதி இருந்தாங்க, தொடர்ந்து வா தொடாமல் வா, தொடர்ந்து வா தொடாமல் வா அப்படின்னு எழுதினேன். நான் அன்னைக்கு பேச்சுக்கு வரணும், வேகமா வந்துட்டு இருக்கிறேன், வகுப்பு முடிச்சு வேகமா வந்துட்டு இருக்கிறேன், தொடர்ந்து வா தொடாமல் வா. எனக்கு முன்னால போன ஆட்டோ கரெக்டா, அது நான் எந்த இடத்துல இருந்து புறப்பட்டேனோ அந்த இடத்துல நான் மயிலாப்பூர் வந்து இறங்குறேன்னா அது வரைக்கும் அப்படியே வருது அதே ஆட்டோ. இது கூட ஏதோ தகவல் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தா வீட்டுக்கு வந்தா மகாஸ்வாமிகள் சொல்றாரு, நம்முடைய வினைகள் நம்மை தொடர வேண்டும் ஆனால் தொடக்கூடாது. நம்முடைய வினைகள் நம்மை தொடர வேண்டும், தொடர்ந்துதான் வரணும், ஆனா எந்த விதத்திலும் அது நம்மை தொடக்கூடாது. என்ன சூசகமான வாசகத்தை ஒரு ஆட்டோவில் எழுதியிருக்காங்க பாருங்க. அதுபோல இந்த கற்பகநாதர் தலத்துல முதல் வரியே ரொம்ப அற்புதமான வரி. அந்த முதல் பாடலை இன்னைக்கு பொதுவாக சத்குருமூர்த்தி பாடலை, சத்குருநாதன் அவர்கள் பாடலை. அது ரெண்டாவது பாடல் தான் சுவாமி முன்னால பாடியிருக்காரு. ரெண்டாவது பாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு ஒன்று இருக்கு, முதல் பாடலில் ஒரு சிறப்பு இருக்கு. பொடிகொள் மேனி, பொடிகொள் மேனினா நல்லா தெரியுது, சாம்பலை பூசிக்கொண்டு பொடியாக்கி பூசிக்கொள்ளக்கூடிய திருமேனி, உடம்பெங்கும் சாம்பலை பூசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருமேனி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது.
பொடிகள் மேனி. ஆனா இதுல என்ன சார் சிறப்பு அப்படின்னா, இந்த உடம்பு இருக்கு இது எப்போதும் சுகத்தை தான் விரும்பும், எப்போதும் சுகத்தை விரும்பும். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அதையும் மீறி இது சுகத்தை விரும்பும். நீங்க யோசிச்சு பாருங்க, எப்போவாவது இந்த உடம்பு சுகம் கேட்காம இருந்திருக்காரு? எப்போதும் சுகத்தை கேட்கும், கீழே உட்கார்ந்தாலும் கேட்கும், சாப்பிட உட்கார்ந்தாலும் கேட்கும், எந்த நேரத்திலும் இந்த உடம்பு சுகத்தை மட்டுமே யாசிக்கும். யாசிக்குங்கிற வாழ்வு எழுந்துறீங்களா, பிச்சையாதான் கேட்கும், முடியல எனக்கு ரொம்ப முடியல அப்படிங்கும், முடியவே முடியாது. ஆனா அதோட ஒரு பெரிய கஷ்டம் வரச்சே அதுக்கு அதுவே பரவாயில்லன்னு, அதுக்கு அதுவே பரவாயில்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு சார் அப்பெல்லாம் நல்லா இருந்தது சார் உடம்பு, இப்பதான் சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இது இன்னும் 5-6 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, 5 வருஷத்துக்கு முன்னால பரவாயில்ல சார், இப்ப இன்னும் மோசம் ஆயிடுச்சு. என்ன தெரியுங்களா காரணம், இது உடம்பு இல்லை நம்ம மனசு. நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைங்க, ஒண்ணுமே ஆகாது. பொடிகள் மேனி, இந்த மேனியினை பொடித்து விட வேண்டும். இந்த மேனி ஒன்றும் பெருசு இல்லை, இது உடம்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்கோம். வள்ளுவர் தந்தை அழகா சொல்லுவாரு, இடும்பைக்கு இலக்கம் உடம்பு. துன்பத்துக்கு எது தெரியுமா காரணம், அதுக்கு ஒரு பற்றுக்கோடு வேணும் இல்லையா, அதுக்கு இந்த உடம்பு தான் ஒரு பற்றுக்கோடா இருக்கு. ஏன்னா ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லவே சொன்னார், அப்பப்போ ஒரு திருக்குறளை சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்னேன் அதுக்கான காரணம் வந்தாதான் சார் சொல்ல முடியும் அப்படின்னு. இடும்பைக்கு இலக்கம் உடம்பு, இந்த உடம்பு வச்சுதான் இடும்பையெல்லாம் நடக்குது. துன்பம் எதுக்கு வைத்தராங்க, இந்த உடம்புக்கு துன்பம் வருது, ஆனா நம்ம மனசுக்கு வந்த மாதிரி கவலைப்படுறோம். சாரி எனக்கு என்ன ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொடிகள் மேனி, வெண் நூலினர் தோலினர் புலி உரி அதன் ஆடை கொடிகள் ஏற்றினார் மணி கிண்கிணின் என வரும் குறைகடல் சிலம்பு ஆர்க்கும். சிவபெருமானுடைய லிங்க திருமேனி கிணின் கிணின் சிலம்பு ஆர்த்து எழுமா. என்ன ரெண்டு விஷயம் இதுல புரியுது, சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு நாயனார் நம்ம சிந்திச்சோம். அந்த சேரமான் பெருமாள் நாயனார் நீங்க போய் தேடி பார்த்து 63 பேர்ல சார் சேரமான் பெருமாள் நாயனாரே காண் சார் அப்படின்னு கூடாது, அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, கழறிற்று அறிவார்னு பெயர். ஏன்னா மற்ற உயிரினங்கள் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் அவருக்கு புரியும், அதனால அவருக்கு பேர் கழறிற்று அறிவார் நாயனார்னு பேர். அந்த சேரமான் பெருமாள் நாயனார் பூசை பண்ணார்னா எப்படி பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, பூசை பண்ற எப்படி எப்படி பண்ணுவோம், இப்ப நான் எங்க வீட்டில் பூசை பண்றேன்னா என்ன ஒரு முடிவு, நைவேத்தியம் காட்டணும், நைவேத்தியம் காட்டினதுக்கப்புறம் அன்னத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க, அதன் பிறகு கற்பூர ஆரத்தி பண்ணிட்டா பூசை முடிஞ்சிருச்சு. ஆனால் சேரமான் பெருமாள் நாயனார் அப்படி பூசனை பண்ணலை, சுவாமியினுடைய சலங்கை ஒலி கேட்டாதான் பூசை நிறைவு பெறும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு. சோசமி ஐயா ஒரு படி மேலே போய் சொல்லுவார், எங்க வீட்டு பூசை எப்படி முடியும் அப்படின்னா, சட்டிக்கு தாளிதம் பண்ணான்னா இங்கே எனக்கு பூசை முடிஞ்சிடும், சட்டி வாசனை வந்துருச்சு முடிச்சிடலாம் பூசையே முடிச்சிருவா. ஆனா அப்படி இல்லை, சுவாமியினுடைய மணி ஓசை கேட்கணுமா. இங்க வார்த்தையே போடுறாரு ஞான சம்பந்த பெருமான், மணி கிண் கிணின் என வரும் குறை கடல் சிதம்பு ஆர்க்கும். ஆர்க்கும்னா ஒலி எழுப்பும்னு அர்த்தம். சுவாமியினுடைய சிலம்பு ஒலி கேட்குதாம், ஏன் கேட்குதுன்னா திருக்கடிக்குளத்திலேருந்து இங்க வரணும், இங்கே இத்தனை பேர் குழுமிட்டோம், நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அருள்மிகு சௌந்தரநாயகனாயே அருள்மிகு கற்பகநாதர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அங்கேருந்து சுவாமி புறப்பட்டு வரணும்னா அவேகமாக வரணும்னா அவருடைய சிலம்பு ஒலிக்க தானே செய்யும். கணின் கணின் என ஆர்க்கும் சிலம்பு ஆர்க்கும் கடிகள் பூங்கொழின் சூழல் கடிக்குளத்து உறையும் கற்பகத்தை தம் முடிகள் சாய்த்து அடி வீழலும் அடியறை முன்வினை மூடாமே. முன்னால் இருக்கக்கூடிய வினை வந்து மூடாது, இப்ப நம்மள முன்வினை தான் மூடி வச்சிருக்கு, வேற ஒன்று மூடல.
நாம பெரும்பாலும் என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் என்னை வந்து அவர் திட்டார் சார், எனக்கு இந்த மேனேஜர் ப்ரமோஷனே தரல, இந்த ஆஃபீஸர் எனக்கு லீவு தர மாட்டார், இந்த மனைவி எனக்கு வாய்ச்சிருக்கிறா, எனக்கு அழகான இன்னும் அழகான மனைவி வாய்ச்சிருந்தா நல்லாயிருக்கும், என் பையன் சரியாகவே படிக்கல, ஒரு ஐஏஎஸ் படிக்கிற பையன் எனக்கு பிறந்திருந்தா நல்லாயிருக்கும், சிஏ எழுதின உடனே முதல் அட்டம்கே பாஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு பையன் பிறந்திருந்தா நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் முன்பினை மூடி நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அந்த முன்பினை தான் திறக்குது. அதனால தான் முந்தைய வினை கழிய வேண்டும் என்பதற்காக நலச்சரித்திரம் சொல்லும், முந்தைய வினை கழிய வேண்டும். இது கழிச்சிருச்சுன்னா முன்வினை மூடாவே. யாருக்குன்னு சொல்றானே, முடிகள் சாய்த்து அடி மீழ்தரும் அடியாரை முன்வினை மூடாவே. தலைமுடிய நல்ல சாய்த்து வணக்கம் சொல்லணுமா? நம்ம ஆள் வணக்கம் சொல்றதே எப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ யாருமே வணக்கமே இப்படி கிடையாது, இப்படித்தான் நான் சொல்றது மக்களுக்கு இல்லை, மகேசனுக்கே சாமிக்கே. நான் என் திட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போறாரு, வண்டி ஓட்டிக்கிட்டே போறாரு, இப்படின்னாரு. இது என்ன அப்படின்னு நான் எனக்கு தான் வணக்கம் சொல்றாரு, நானும் இப்படின்னுட்டேன். அப்புறம் தான் அவர் சொல்றாரு, இல்லை சார் இப்படி கிராஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த சுவாமி நல்லா தெரியும். ஓஹோ, சுவாமிக்கு உங்களுக்கு சாமி தெரியுதா? எனக்கு தெரிய வேணாம் சார், நீங்க தானே சொல்லியிருக்கிறீங்க சாமி கடவுள் எங்கேயும் இருக்கார், ஆம்னி பிரசன்ஸ் எல்லா இடத்துலையும் நீக்க வர நினைந்திருக்கிறார். அதனால இப்படி நாம போச்சே அவருக்கு நேரடியாக கண்ணுக்கு நேராக போச்சே இப்படி ஒரு வணக்கம் வச்சுட்டு போவோம், சிந்தனையே தப்பா இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னா கையை நீங்க இங்கேயே வச்சுக்கிட்டு போகணும், அப்ப இங்க மட்டும் இருக்கிறாருன்னு தோணுதுல உங்களுக்கு. இறைவனிடத்தில் வருகின்ற போது புய புற தோற்றங்களில் எந்த விதமான பொய் தோற்றமும் வேண்டாம். திருநீர் பூசுறேன், பட்டுப்புடவை கட்டுறேன், நகரிட்டு அணிஞ்சிக்கிறேன், அதை போட்டு வந்து இங்கே காணும்னா அப்புறம் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துட்ருங்க, எதுவுமே தேவையில்லை. ஈசனை பார்க்க வருகின்ற போது ஒன்றே ஒன்றை எடுத்து வந்தால் போதும். ஆனால் அதால் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்கிட்டு வர முடியல. நான் என்னை சொல்கிறேன், அதை மட்டும்தான் என்னால் எடுத்துக்கிட்டு வர முடியல. மனசு எடுத்துக்கிட்டு வந்தால் போதும். ஆனால் மனசு வீட்லேயே இருக்குது, வீட்லேயே இருக்குது. கேஸை மூடினோமா, வீட்டை ஒழுங்காக கூட்டினோமா, இத்தனை நேரம் யாருனாச்சும் வந்திருப்பாங்களோ, ஃபோன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கும், நான் ஒன்றரை மணி நேரமாக இல்லை, இப்படியெல்லாம் வேறு வேறு சிந்தனையில் மனசு போய்கிட்டே இருக்கும். இந்த மனசை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், வேறு எதையும் எடுத்துக்கிட்டு வர வேணாம். கோயிலுக்கு வரைச்சு அதை எடுத்துகிட்டு வந்தோமா, இதை எடுத்துகிட்டு வந்தோமா, சில்லரை எடுத்துகிட்டு வந்தோமா, ஒன்றும் தேவையில்லை. மனசை எடுத்துக்கிட்டு வாங்க, எல்லாம் நிறைவாக இருக்கும், நிறைவாக இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து இது ஒரு தவறான பழக்கம், இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. கோயில் முன்னால சுவாமிக்கு முன்னால பர்சை எடுத்து அதுல இருந்து பணத்தை எடுக்க கூடாது. ஏன்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு டிஸ்பிளே பண்ணிட்டு அதையெல்லாம் காட்டி ஆசையை மூட்டி அதுலேருந்து இதுல கால் கிலோ கொடுங்க, இதுல கால் கிலோ கொடுங்க, நாம வாங்க வைக்கிறதுக்கு பேரு தொழில்னு பேர். கோயிலுக்கு வந்து என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய் இருக்கு, 100 ரூபாய் இருக்கு, ஆனா நான் 10 ரூபாய் தான் சாமிக்கு போட போறேன்னு அதெல்லாம் காமிச்சுட்டு எடுக்க கூடாது. எதை கோயிலுக்கு போடணும்னு வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க, அப்படியே போனாலும் சாமியோட பணம் தான் ரைட் அப்படின்னு போயிடுது. நிறைய அப்படியே கடைக்கு போய் அப்படியே அதை வாங்கிக்கிட்டு, அப்ப நீங்க சாமியை பார்க்க வரல, அப்படியே கடைக்கு போறதுக்காக வந்திருக்கிறீங்க. உங்களுடைய நோக்கம் கடைக்கு போறச்சே அப்படியே சாமி பார்க்கலாம், இல்ல சுவாமி பார்க்கணுங்கிறது முக்கிய நோக்கமா இருக்கணும். அப்படியே கடைக்கு போறதே அப்படியே பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு போனா அது முன்பினை வந்து மூடும். முடிகள் முடிகள் சாய்த்து அடி வீடரும் அடியாரை முன்பினை மூடாமே. விண்களால் தொழும் விளக்கினை வேத ரிஷிகளே வணங்குகிறார்களாம் சிவபெருமானை. இன்னொரு செய்தி தெரியுங்களா, வேதம் வணங்கு, வேத மரியாதை எல்லாரும் வணங்குறோம், ஆனா வேதமே வணங்குது. சிவபெருமான வேதம் வணங்கித்தான் தன்னுடைய தொடக்கத்தை செய்யுது, சிவனை மட்டும்தான் வணங்குது. அவனுடைய கோபத்துக்கு ருத்ரம்னு பேரு. கோபப்படுறது ரொம்ப நல்லது, ஆனா அந்த கோபம் செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. பொது நலத்துக்கான கோபமா இருக்கணும், பொது நலத்துக்கான கோபமா இருக்கணும். ரொம்ப லீஸ்ட் ஓட்டுற டென்ஷனை தான் 58 அப்படின்னா இதுக்கு நாம வருத்தப்படணும். ஆக இவ்வளவு படித்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த டென்ஷனுடைய ஓட்டு சதவிகித பதிவு குறைவா இருக்குதே அப்படின்னு நாம வருத்தப்படணும், அதுக்கு கோபப்படணும்.
நம்முடைய கடமைகளிலிருந்து நாம் பின்தங்கிடக்கூடாது. விண்கடார் தொழும் விளக்கினை வேத வடிவாக இருக்கக்கூடிய ரிஷிகளே வணங்கிட்டு இருக்கிறாங்க சிவபெருமானை. நீங்க பிரகோஷ காலத்துல வந்து வழிபாடு செஞ்சா நினைச்சதெல்லாம் நடக்குது. அன்னைக்கு திருவாளர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆஞ்சநேயர் விஜயம் ஒரு நூல் எழுதிட்டுக்கார், நூல் ஒரு வெளியீடு ஒன்று பண்ணிட்டுருக்கார். அவரோட ஆசிரியர் அவர் வந்து அவர் ஒரு சொன்னார், சார் இங்க வைக்கிற பிரார்த்தனையெல்லாம் உடனே உடனே நடக்குது, இதை நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லணும் சொற்பொழிவுல. சொல்லிடுறேங்க, அது என்ன பெரிய விஷயம், நான் ரெண்டு மூணு விஷயம் எனக்கு நடந்துருச்சு, ரெண்டு மூணு முறை உங்கள் சொற்பொழிவு கேட்குறேன், நான் சொற்பொழிவு கேட்ட உடனே நடக்குது இந்த செய்தி இல்லாமல். உடனே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னாரு. மன்னிச்சுங்க, மாற்றிடுங்க, இந்த இடத்துல சிந்திச்சா நடக்கும், இந்த இடத்துல சிந்திச்சா நடக்கும், நீங்கள் வேற வேற இடத்துல சிந்திச்சா நடக்காது. ஏன் தெரியுங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னால அம்மாவும் அப்பாவும் இங்கே தான் ரிஷபாரூடராக வந்தாங்க. ரிஷபத்து மேல அம்மாவும் அப்பாவும் இந்த பக்கம் தான் வந்தாங்க. அவங்க இழுத்து விட்ட மூச்சு காத்த இப்போ நீங்க சுவாசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் இந்த உலகத்துக்கே அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய உங்களுடைய காத்த நீங்க சுவாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க நினைக்கிறது எப்படிங்க நடக்காம இருக்கும்? நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும், நல்லதை தான் நினைப்பீங்க. இங்க இங்க தவறான சிந்தனை எழுவதற்கே வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கூட தவறு வராது. 33 கோடி தேவர்களும் வந்து அருவமாக வழிபாடு செய்கிறார்களாம் பிரகோஷ காலத்துல. இப்ப நாமெல்லாம் நம்ம பிள்ளை யாருக்கான தெரியாது, 33 கோடி தேவர்கள் காற்றா வந்து நம்மளை உரசிட்டு கூட போலாம். அதனால யாராவது ஒருத்தர் மேல இடிச்சா மேல இடிக்காதுன்னு சொல்லாதீங்க. 33 கோடி தேவர்கள் காற்றாக வந்து நம்ம மீது உராய்ந்து செல்வார்கள். அது போல யாராவது சத்தம் போட்டா சத்தம் போடாது அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்ல முடியாது, எந்த ரிஷி அவங்களோட உட்காந்து சத்தம் போட்டுக்கிட்டு தெரியாது, எந்த தேவன் சொல்ல முடியாது. 33 கோடி தேவர்கள் எந்த தேவன் யாருக்குள்ள நுழைஞ்சு சத்தம் போடுறான்னு தெரியாது. அதனால இருந்துட்டு போடும். ஏன்னா இங்க வரக்கூடிய சிவ கணங்களாக பார்க்கிறேன். பிரதோஷ தண்ணிக்கு வரக்கூடியவர்கள் அத்துணை பேர் யார் தெரியுமா? சிவ கணங்கள். இப்ப நாம எங்க தெரியுமா இருக்கோம்? மயிலாப்பூர்ல இல்ல, திருக்கைலாயத்துல இருக்கோம். அதனாலதான் கைலையே மயிலை, மயிலையே கைலை. திருக்கைலாயத்துல இருக்கோம், நமக்கு எந்த விதமான அல்லதும் கிடையாது, துன்பம் கிடையாது, இன்பம் தான். அதெல்லாம் போயிடுச்சு, துன்பம்லாம் போயிடுச்சு. விண்கடார் தொழும் விளக்கினை, இது இன்னொரு செய்தி, விளக்க வழிபாடு செய்யணும், விளக்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு பொருள். நீங்க மத நம்ம மத சம்பிரதாயங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பூஜை செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு விளக்கு உண்டு. எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவார், விளக்க வழிபாடு பண்ணியா, விளக்க வழிபாடு பண்ணியா அப்படிம்பார். எனக்கு ஐயா விளக்க வழிபாடு தான் பண்ணியாச்சே, விளக்க ஏத்தியாச்சே அப்படின்னு. இல்ல, விளக்க வழிபாடு பண்ணியா, அத மென்னு போட்டா புரிஞ்சிடும் உங்களுக்கு. விளக்க வழிபாடு இல்லையா, விளங்க வழிபாடு. நாம விளங்கணும்னு சொன்னா அதுக்கு வழிபாடா. விண்கடார் தொழும் விளக்கினை, அவர்களே அவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானை வழிபாடு செய்யணுமா? அப்ப நாம எவ்வளவு வழிபாடு செய்யணும் பாருங்க. விண்கடார் தொழும் விளக்கினை துளக்கிலர் விகிர்ந்தனை. சில சாமியை கூப்பிட்டோம்னா சில காலகட்டத்தில் அந்த சாமிக்கு புகழ் அதிகமா இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருந்தார், அவருக்கு ஒரு கழுதை இருக்கு. அந்த கழுதை ஒரு குட்டி போடும்போது அந்த கழுதை இறந்து போச்சு. அவர் ரொம்ப நாள் இந்த கழுதையை வச்சுக்கிட்டு இருந்தா, அவருக்கு பேரே கழுதை சாமியார்னு பேர், யாரை சொல்றாங்கன்னு தெரியல, கழுதை சாமியார்னு பேர். அவர் கழுதையை சொல்றாங்களா இல்ல சாமியாரை சொல்றாங்களா தெரியல, ஆனா அவரை கழுதை சாமியார் கழுதை சாமியார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கழுதை இறந்து போச்சு ஒரு குட்டியை இருந்துட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அந்த கழுதைய ஒரு விதமா வேற எங்கேயும் புதைக்க முடியல, அவர் இருந்த பின்னாலேயே புதைச்சி அது மேல ஒரு சிகப்பு துணியெல்லாம் போட்டு மூடி வச்சுக்கிட்டாரு. அவரே சொல்ல ஆரம்பிச்சார், இவர்தான் எங்க குருநாதர், இவர்தான் எங்க குருநாதர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். அங்க வரக்கூடியவங்களுக்கெல்லாம் காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்ச உடனே அங்க ஒரு சாமியார் இருக்காரு, அவர் பேர் கழுதச்சாமியார்னு பேரு, அவருடைய குருநாதர் ஒருத்தர் இருக்காரு, எது சொன்னாலும் பலிக்குது.
கூட்டம் பயங்கரமா அல்ல மோத ஆரம்பிச்சிருச்சு. அவன்கிட்ட ஒரு சிஷ்ய மொத்தம் வந்து சேர்ந்தான். சாமி, உங்கள்கிட்ட இவ்வளவு கூட்டம் வருதே, நாம ஏன் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க கூடாது? இங்க மட்டும் எதுக்கு? இது தாம்பரத்துல ஒண்ணு வச்சிருவோமே அப்படின்னு ஒரு பிரான்ச் ஆரம்பிப்போம் அப்படின்னு உடனே இவருக்கு விடவிடன்னு ஆயிடுச்சு. ஆனா இங்க இப்போ கழுத சாம் கழுத என்ற குட்டி இருக்கு, அவருக்கு இதெல்லாம் சொல்லல. அந்த சிஷ்யனை கூப்பிட்டாரு, இந்தா இந்த இது வந்து என்னிடத்துல முன்னால இருந்த கழுத என்ற குட்டி, இதை எடுத்துக்கிட்டு போ, உனக்கு மற்றது புரிஞ்சா நடக்கட்டும். அவன் எடுத்துக்கிட்டு வந்தவன் அவனுக்கே சாப்பாடு கிடைக்கல, அவன் எங்க கழுதையை கவனிக்க போறான். மூணு நாலு நாள்ல அது பரலோகம் போய் சேர்ந்துருச்சு. கழுதை இறந்து போன உடனே எந்த இடத்துல இறந்து போச்சோ அந்த இடத்துலயே குழிய மூடிட்டு வருத்தமா உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான். குருநாதர் ஒரே ஒரு கழுதியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு, இது எப்படி நாம இதுவும் இறந்து போச்சு, இனிமே நாம குழப்புக்கு என்ன பண்றது? செவனேனு குருநாதரோட இருந்தாலாவது வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிருந்தோம், சோறு கண்ட இடம் சொல்லுவோன்னு உட்கார்ந்துருந்தோம். ஒரு கழுதியை கொடுத்து நம்மளை நடத்தி விட்டாரு, இன்னைக்கு நாம இந்த கழுதையும் இறந்து போய் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் வந்து, சாமி எனக்கு கிடைச்சிருமானு ஏதோ ஒன்று கேட்க, கிடைச்சிரும் கவலைப்படாதுன்னு உடனே நடந்துடுச்சு. கொஞ்ச நாள் இந்த பிரான்ச் ஆஃபீஸும் ரொம்ப ஒரு பெமிலியராக இது தலைமை இடத்துக்கு எட்டுது. அந்த பெரிய சாமியார் நேரா வந்தாரு, இன்னையா இப்ப என்கிட்ட கூட்டம் வரக்கானும் உங்ககிட்ட தான் அதிகமா கூட்டம் வருது, என்ன விஷயம் வச்சிருக்காரு? சாமி, நீங்க என்ன விஷயம் வச்சிருக்கீங்களே அதே தான் இங்கேயும், அங்க என்ன இருக்குதோ அதே தான் இங்கேயும். எது? அங்கேயும் ஒரு கழுதையினுடைய பூத உடல், இங்கேயும் ஒரு கழுதையினுடைய பூத உடல், சொல்வதும் ஒரு கழுதையினுடைய பூத உடல், அவ்வளவுதான். இது நடக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, இறைவனோடு இரண்டரை கலந்து சிந்தித்தால் அது நடந்துவிடும். துளக்கிலா விகிர்தனை, கொஞ்சம் கூட அப்பழு கற்றவன் சிவபெருமான். அதனால்தான் அவன் திருநீர் எதை போட்டாலும் சாம்பலாயிடும், எதை போட்டாலும் சாம்பலாயிடும், உடம்பையே எரிச்சாலும் கூட சாம்பலாயிடும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம கொண்டு போய் மறுநாள் பால் தெளிக்கிறதுன்னு வச்சிருக்கோம். நம்மால் பால் தெளிச்சுட்டு வந்து என்ன சாப்பிடலாம்னு கேட்டுட்டு இருக்கேன். துளக்கிலா விகிர்தனை விழவாரும் மண்களா துதித்து, மண்ணில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் துதிக்கணுமா? அதனால்தான் ஈ வணங்கினது ஈங்கோய்மலை, எறும்பு வணங்கினது திருவெறும்பூர், யானை வணங்கியது திருவானைக்கா, பாம்பு வணங்கினது திருநாகேஸ்வரம். நமக்கு இப்படிலாம் தெரியுது, தகவல் தான் தெரியுது, ஆனா இதெல்லாம் வெறும் தகவலா இருக்குதான், வெறும் தகவலா இருக்குதான். ஏன் இது தகவலாக இருக்குது? சில பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீரோவில் பெரிய பெரிய புக்காக அடுக்கி வச்சுட்டு இவர் முன்னால் உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பார். நான் எங்கள் வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஒரே ஒரு டேபிள் இருக்கும், அதில் ஒரே ஒரு சின்ன நோட் புக் இருக்கும், தொலைபேசி இருக்கும், அவ்வளோதான். அவர் ஏறத்தாழ 200 புத்தகங்களை எழுதியவர், 200 புத்தகங்களை எழுதியவர், பல்கலைக்கழகத்தில் பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் அலங்கரித்தவர், சென்னை பச்சையப்பன் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர், தமிழ்துறை தலைவர், இவ்வளோ பெரிய சிறப்புகளுக்கெல்லாம் உரிய விட்டால் மேலே ஒரே ஒரு நோட் இருக்கும், அதில் ஒரே ஒரு பேனா இருக்கும், அவ்வளோதான். எந்த விதமான புத்தகங்களும் பின்னணியில் இருக்காது. ஃபோட்டோ வேணும் ஐயா, உங்கள் ஃபோட்டோ அப்படின்னா இது இது போதுமா பாரு அப்படின்னா ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாரு, பாஸ்போர்ட் சைஸ். ஐயா என்னங்கய்யா, பின்னால் புக்கெல்லாம் வச்சு ஷெல்ஃபில் அப்படியே அடுக்கி அதெல்லாம் படிக்காதவன் செய்யறதுடா அவர், இதெல்லாம் நான் வச்சிருக்கேன் பாத்தியான படிக்காதவன் செய்யறது. படிக்கிறவனுக்கு புக்கெல்லாம் ஷெல்ஃப்ல இருக்க வேண்டாம், இதயத்துல இருக்கும். ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன், நாம படிக்க போன காலத்துல இப்ப இருக்கிற குழந்தைங்க தூக்கிட்டு போற மாதிரியா தூக்கிட்டு போனோம்? அவங்களை காட்டுல நமக்கு அறிவு அதிகமா இருக்குதே, ஆனா அவர்கள் சுமையை தூக்குகிறார்கள், நாம இதயத்துல தூக்கினோம் படிப்பை. புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு வரி எழுதினாலும் புரிஞ்சுக்கிட்டு எழுதுவோம், எனக்கு புரியலன்னா எனக்கு இது விளங்கலைன்னு நாம நேரடியாக சொல்லுவோம். ஆசிரியர்கள் திரும்பவும் சொல்லி கொடுப்பாங்க, இன்னைக்கு இருக்கிறவன் என்ன படிக்கிறான்னு தெரியல, ஏன் படிக்கிறான்னு தெரியல, டேப் ரிகார்டர் மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறான், எழுதுறானா டேப் ரிகார்டர் ஆன் பண்ணா எழுத மாதிரி எழுதான், இடையில ஏதாவது ஒரு கேள்வி மாற்றி கேட்டோம் அவுட் ஆஃப் போஷன் சார். இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, புக் பேக் மட்டும்தான், புக் பேக் மட்டும்தான், அதான் எடுத்துறீங்களா? புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்வியை மட்டும்தான் கேட்கணும், புக்குக்கு உள்ளேருந்து ஏதாவது ஒரு
கேட்டோம், முடிஞ்சு போச்சு. இது அவுட் ஆஃப் போஷன் சார். அப்புறம் இதை விட என்ன தெரியுமா, பையன் என்ன தெரியுமா சொல்றான், எந்த பைத்தியக்காரன் கொஸ்டின் செட் பண்ணானே தெரியல. கொஸ்டின் தான் செட் பண்றவங்க பைத்தியக்காரன் என்ன, இப்படித்தான் வரணும் இப்படித்தான் வரணும் அப்படின்லாம் வாழ்க்கையில் எந்த விதமான நியதியும் இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, எந்த பாலை சிக்ஸ் அடித்தா, எந்த பாலை ஃபோர் அடித்தா சிறப்பாக கை தட்டுவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபுல் டாஸ் பாலை தூக்கி போடும்போது ஒரு ஏழு ஏ வந்து ஒரு ஃபோர் அடித்தா ஒரு சிக்ஸ் அடித்தா வெரி குட்னா சொல்லுவோம். ஆறு ரெண்டு தேவை, ஒரே ஒரு பால் தான் இருக்குது. போடுற பவுலரும் ரொம்ப டஃப்பான பவுலர். அப்போ ஏறி வந்து அடிக்கிற ஒரு சிக்ஸரை நம்ம எவ்வளவு கொண்டாடுவோம் இல்ல. அது போல நமக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, ஏழு வாழ்க்கையா இருக்குது, ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு இறைவன் வைக்கக்கூடிய சோதனை பந்துகளை எல்லாம் சிக்ஸருக்கு அனுப்பிட வேண்டாமா? இதுக்காக இன்னொரு வாழ்க்கைக்கு வந்து வெற்றி கொண்டக்கூடணும். இந்த வாழ்க்கையிலேயே முடிச்சுடணும், இப்பவே அடிச்சுடணும், ஒன்றும் ஆகாது, எந்த விதமான பாதிப்பும் வராது. நம்பிக்கையா இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றால் போதும். நம்ம யாரும் ரெப்ரசன்டேட்டிவ் தெரியுமா, நம்ம நாட்டினுடைய 110 கோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு சில பேரை நியமிக்கிற பத்திகளா விளையாட்டுகிறார்கள். அதுபோல நம்ம சந்ததிகளுக்கு நாம ரெப்ரசன்டேட்டிவா நிற்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு எங்க தாத்தா இருந்தாரு, எங்க அப்பா இருந்தாரு, எங்க சித்தப்பா இருந்தாங்க, எப்படி தெரியுமா செய்வாரு அப்படி சொல்லணும். ஒரு முடிவுகளை எப்படி தெரியுமா எடுப்பாரு, ஸ்ட்ராங்கா எடுப்பாரு, ஸ்டபோனா எடுப்பாரு அப்படி சொல்லணும். நம்ம எதை எடுத்தாலும் வழ இதுவும் செய்யலாம், அதுவும் செய்யலாம், எதுவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். எதை எடுத்தாலும் இப்படியே சொன்னா இதை செய் உனக்கு நல்லது கிடைக்கும் உறுதியா சொல்ல வேண்டாம். நம்ம மதத்துல அதுதான் ஒரு பெரிய தவறு. சனிக்கிழமை ஆச்சுன்னா எல்லாரும் இறைவன் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும்னு ஒரு சட்டத்திட்டம் வகுக்கல. எப்ப வேணா வரலாம், முடிஞ்சா வா, முடியலன்னா வீட்டில் படுத்துட்டு தூங்கு. சாமி நீ வரணும்னு ஒன்றும் உன்னை கட்டாயப்படுத்தல, அதனாலேயே யாரும் வரதில்லை, யாரும் வரதில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரதோஷம் நாளன்று எல்லோரும் குழும வேண்டும், சட்டத்திட்டமே கிடையாது, நமக்குள்ள ஒழுங்கும் கிடையாது. ஒரு நாளைக்கு 7 மணிக்கு வருவோம், ஒரு நாளைக்கு 6 மணிக்கு வருவோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் இருக்குன்னா காலையிலேயே வந்து சாமியை பார்த்துட்டு இன்னைக்கு பிரதோஷம், சாயங்காலம் ஒரு கல்யாணம் விசாரிக்க போனோம், அதனால காலையிலேயே வந்துட்டேன் இல்ல. நம்ம மாத்திடுவோம். அப்போ நமக்குள்ள ஒழுங்கு இல்லாம எப்படி நமக்கு உயர்வு வரணும்னு நினைக்கிறது? நாம ஒரு ஒழுங்குக்குள்ள வந்தால் மட்டும்தான் உயர்வு கிடைக்கும். விண்களார் தொழும் விளக்கினை துளக்கிலர் விகிதனை விழவாரும் மண்களார் துளித்து அன்பராம் இன்புறும் வள்ளலை. நாம துடித்தா அவர் இன்புறுகிறார். சுவாமிக்கு என்னங்களா, சகஸ்ரநாமம் அஷ்டோத்திரம் எல்லாமே என்னன்றீங்க, போற்றிதான், துதி செய்தல் தான், இறைவனை வணங்கி வாழ்த்துதல் தான். அதனால தான் நான் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், எல்லாரையும் பாராட்டுங்க, நீங்க பாராட்டப்படுவீங்க, எல்லாரையும் பாராட்டுங்க. கோயிலுக்கு வந்துட்டீங்களா, வெறும் வெறும் கோயிலுக்கு வந்துட்டீங்களா, வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லுங்களேன். என்ன இருக்கு, சாமி பார்த்துட்டீங்களா, வாழ்த்துகள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுங்களேன். அது கோயிலுக்கு வரான், ஏன் கோயிலுக்கு வந்தா மட்டும் நீ செஞ்ச வேணா விட்டுருமா என்ன, ஏன் உங்க வேலையே கழுதிக்கிறீங்க, கோயிலுக்கு வந்துட்டால வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்ல பழகுங்க. மனமாற வாழ்த்தினோம்னா வாழ்வாங்கு வாழ்வோம், மனமாற வாழ்த்தினா போதும். ரெண்டு நாளைக்கு நாள் ஒரு திருமணத்துக்கு எங்க இல்லத்துல ஒரு தகராறு வந்துச்சு. என்ன தகராறு, என்ன கிஃப்ட் கொடுக்கறது, இவ்வளவு ரூபாய் கொடுக்கணும், அவ்வளவு ரூபாய் கொடுக்கணும், இவங்க இவ்வளவு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இவ்வளவு மொய்ப்பணம் எழுதிக்கிறாங்க, நாம இவ்வளவு எழுதணும். நான் சொன்னேன், ஈசன் கபாலியை வணங்கி விட்டு ஒரே ஒரு வில்வ தலத்தை கொண்டு போய் தரும், நீங்க எவ்வளவு ரூபாய் வேணாலும் வைங்க, இந்த வில்வ தலத்தை கொண்டு போய் ஒரே ஒரு வில்வ தலம் கொடுக்கும், கொடுத்தாச்சு வந்தாச்சு முடிஞ்சாச்சு. 2-3 நாட்கள் கழித்து அந்த தம்பதியர் தாத்தா பேசுற, சார் கல்யாணம் ஆனவுடனே குழந்தைகளை அழைச்சிட்டு போய் கபாலியை பார்க்க வச்சு விபூதி குங்கம பிரசாதம் தரணும்னு ஆசைப்பட்டேன் சார், ஆனால் நீங்கள் கொடுத்த கிஃப்டில் பார்த்தா கற்பகாம்பாள்